Good morning, students. This is Math Session, 12th Standard, Chapter 12, Discrete Mathematics, Mathematical Logic. First, we are going to see the definition of statement. Any declarative sentence is called a statement or a proposition, which is either true or false, but not both. So, ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கிற சென்டென்ஸை தான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ப்ரொபோசிஷன். இட் கிவ்ஸ் எய்தர் ட்ரூ வேல்யூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ பட் நாட் போத். எனி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சச் அஸ் எக்ஸ்க்ளமேட்டரி கமாண்ட் அண்ட் எனி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கெனாட் பி அ ப்ரொபோசிஷன். தட் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட வர்றது, அதே மாதிரி கமாண்ட் பண்ற மாதிரி இருக்கிற சென்டென்ஸ். And interrogative means question type sentences la vandu proposition kadaiyadu, that is statement kadaiyadu. Okay, next we are going to see truth value. The truth value of a statement refers to the truth or the falsity of that particular statement. So or particular statement vandu true avum irukalam alladhu false avum irukalam, so adha refer pandradhu dhaan truth value. The truth value of a statement is true and it is denoted by letter T, capital letter T or 1. That is, ஒரு given statement வந்து ட்ரூவா இருந்தது அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா கேபிட்டல் லெட்டர் டீனு டினோட் பண்ணலாம் அல்லது ஒன்னு டினோட் பண்ணலாம். த ட்ரூத் வேல்யூ ஆஃப் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை எஃப் ஆர் ஜீரோ. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா அதை கேபிட்டல் லெட்டர் எஃப்னு டினோட் பண்ணலாம் அல்லது ஜீரோன்னு டினோட் பண்ணலாம். Next, we are going to see open sentence. An open sentence is a sentence whose truth can vary according to some conditions. So, ஒரு statement கொடுத்திருப்பாங்க, அதை directa நம்மளால பார்த்த உடனே true or false சொல்ல முடியாது. That is, which are not stated in the sentence. அந்த sentenceல அதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. Let us see some examples. First one is, X into 7 equal to 35 is an open sentence whose truth value depends on the value of X. இந்த இருக்கிற X ஓட வேல்யூவை பொறுத்து தான் இது ட்ரூவா இல்லையான்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் இங்கே 35 வரும். அட் தட் டைம் இட் இஸ் ட்ரூ. இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 5 மீன்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ். தட் இஸ், அட் தட் டைம் தட் ஸ்டேட்மெண்ட் வில் பிகம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், ஹீ இஸ் அ பேட் பர்சன். ஸோ ஒரு பர்சன் வந்து குட்டாகவும் இருக்கலாம் பேடாகவும் இருக்கலாம், அது வந்து நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. அந்த ஒப்பீனியன் வந்து இட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஓப்பன் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த டெஃபினிஷன் ஆஃப் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எனி சென்டென்ஸ் விச் கெனாட் பி ஸ்பிளிட் ஃபர்தர் இன் டு டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் அண்ட் அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் அ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு சென்டென்ஸை டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸாக பிரிக்க முடியல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இஃப் எ ஸ்டேட்மெண்ட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் எ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் அ மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட். Hence, it is clear that any statement can be either a simple statement or a compound statement. So, இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது ஒன்று சிம்பிளா இருக்கணும் அல்லது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் see an example for simple statement. Mount Everest is the highest mountain of the world. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட் மவுண்டைன் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு தி சிம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சி, 1 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர், திஸ் இஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஊட்டி இஸ் இன் கேரளா, ஸோ திஸ் இஸ் அனதர் ஸ்டேட்மெண்ட். தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் பை த வேர்ட் அண்ட். Okay, so this is called the compound statements. Any simple statement takes the value either true or false. So இது மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் இன் த வேர்ல்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் டேக்ஸ் த வேல்யூ டி.
But 1 is not a prime number, is a false statement. அதே மாதிரி ஊட்டி இஸ் இன் கேரளாங்கிறதும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் த வேல்யூ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ வேரியபிள். ஸோ அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேரியபிள்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் வேரியபிள் இஸ் நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட் வேரியபிள். ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் ஆர் ப்ரொபோஷனல் வேரியபிள். த ப்ரொபோஷனல் வேரியபிள் ஆர் யூஸ்வலி டினோட்டட் பை பி கியூ ஆர் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ்ல நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அதுக்கு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த டெஃபினிஷன் ஃபார் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ். டு கனெக்ட் டூ ஆர் மோர் சிம்பிள் சென்டென்சஸ் வி யூஸ் த வேர்ட்ஸ் ஆர் எ குரூப் ஆஃப் வேர்ட் சர்ச்சஸ் அண்ட் ஆர் இஃப் தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் நாட். These connecting words are known as logical connectivities. So, ரெண்டு சிம்பிள் சென்டென்சஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். So, that words are called logical connectivities. In order to construct a compound statement from simple statements, some connectivities are used. So, சிம்பிள் சென்டென்சஸாக இருக்கிறத நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றணும் அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். Some basic logical connectivities are negation, that is not, conjunction, that is and disjunction, that is or. Next we are going to see the truth table. Truth table means ஒரு tabular column ல true false மட்டும்தான் எழுதியிருப்பாங்க, வேற எதுவும் எழுதியிருக்க மாட்டாங்க. That is called the truth table. That is a table showing the relationship between truth values of simple statements and the truth values of compound statements formed by using these simple statements is called truth table. Next we are going to see the definition of negation. Let P be a simple statement, then the negation of P is a statement whose truth value is opposite to that of P. It is denoted by not P. That is, you have to read this as the not P. Okay. The truth value of not P is true if P is false. P oda value false ah irundhuchu appadina not P oda value true ah irukum. Adhe mari P oda value true ah irundhadna not P oda value false ah irukum. That is the tabular column. This is the truth table for not P. That is, P oda value true ah irundhadna not P vandu false ah irukum. Idhu P oda value false ah irundhadna not P oda value true ah irukum. This is the negation of. Next, we are going to see the definition of conjunction. Let P and Q be any two simple statements. The conjunction of P and Q is obtained by connecting P and Q by the word AND. It is denoted by P conjunction Q. You have to read this as P conjunction Q or இது தொப்பி மாதிரி இருக்கிறனால P hat Q அப்படினு ரீட் பண்ணலாம். The truth value of P hat Q is true. அதோட ஆன்சர் எப்ப ட்ரூவா இருக்கும்னா whenever both P and Q are true and it is false otherwise. That is, see this truth table. P ஓட வேல்யூவும் Q ஓட வேல்யூவும் ட்ரூவா இருக்கும்போது மட்டும்தான் P hat Q வந்து ட்ரூவா இருக்கும். வேற எப்படி இருந்தாலும் ஆன்சர் வந்து ஃபால்ஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. So this is the tabular column for P hat Q or P conjunction Q. Next we are going to see the definition of disjunction. The disjunction of any two simple statements P and Q is the compound statement obtained by connecting P and Q by the word OR. So disjunction abdina, its word is OR. It is denoted by P போட்டு இந்த V மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு Q போடணும். You have to read this as P disjunction Q or இது இந்த கப் மாதிரி இருக்கனால we can read this as P cup Q. ஸோ அது கேட் மாதிரி இருந்தனால P hat Q னு போடலாம். இதை வந்து ரீட் பண்ணும்போது P cup Q டினோட் பண்ணலாம். The truth value of P cup Q is false whenever both P and Q are false.
சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா p ஓட வேல்யூவும் q ஓட வேல்யூவும் ஃபால்ஸா இருக்கும்போது மட்டும் தான் p cup q ஓட வேல்யூ ஃபால்ஸா இருக்கும் மத்த எல்லா டைமும் ட்ரூவா இருக்கும்னு சொல்லிருக்காங்க லெட் us see the truth table for p cup q see இதல p ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் அப்படினா 2 elements p and q இருக்கு அப்படினா we can write 2 power 2 combinations that is 2 power 2 na 4 4 combinations la eludalam so p eludumbodhu rendu true rendu false eludanum q eludumbodhu true false appadina alternative ah eludanum okay va idoda truth value eppadi irukum appadina rendume false ah irundha mattum dhaan false matha ella time true ah irukum solli represent panirukanga next we are going to see one conditional statement we are going to see the definition now The conditional statement of any two statements P and Q is the statement if P then Q and it is denoted by P implies Q. Here P is called the hypothesis or antecedent and Q is called the conclusion or consequence. P implies Q is false only if P is true and Q is false. See this tabular column that is truth table p oda value true va irukano q oda value false a irukano appo mattum da that is p implies q value false matha ella time true va irukku nu solliruka so this is the truth table for p implies q next we are going to see the definition of consequences from the conditional statement p implies q Three more conditional statements are derived. They are listed below. The first one is converse statement. Converse statement means the P implies Q. அப்படியே reverse-ல Q implies P னு எழுதலாம். This is called the converse statement. Next one is inverse statement. That is from this statement we can write not P not Q. Third one is contrapositive statement. That is இது அப்படியே மாத்தி எழுதுறது. That is not Q, not P. Next, we are going to see the definition of biconditional statement. See this definition. The biconditional statement of any two statements P and Q is the statement P if and only if Q, and it is denoted by P. This symbol, double side arrow mark put up. Na, we can read that as if and only if Q. Its truth value is T whenever both P and Q have the same truth values. So, ரெண்டு values same ஆர்னாலே true ஆர்க்கும் சொல்லிருக்காங்க. See this truth table. Here true, here also true. அப்புனா P if and only if Q னா true. அல்மர் இங்க false, இங்கும் false னா true answer வரும். So, இது எப்படி easy நாம்பத்து வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இருக்குனே scienceல படிச்சிருக்கும். That is, sign la plus into plus na plus adhe mari minus into minus naalu plus da so true into true naalu true da false into false naalu true da so edhaadu one true va vandirnalum nama adha padichirukkala edhaadu one negative sign a irnalum negative nu so adhe mari edhaadu one false a irnalum false da rendume false a irundha true next one is exclusive or so idha eppadi represent pannalana e o r represent pannalam So V போட்டு மேல ஒரு bar symbol போட்டோம்னா that is called as exclusive or it is nothing but the reciprocal of the if and only if statements அது எப்படி ரெண்டுமே வந்து ட்ரூவா இருந்தா ட்ரூ னு வரும் ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ னு வரும்னு பார்த்தோமோ அதே இது இங்க அப்படியே உல்டாவா ரெண்டுமே ட்ரூ னு இருந்ததனா ஃபால்ஸ் னு வரும் அதே மாதிரி ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ் தான் any one of the statement is true mean then it is true let us see the definition let p and q be any two statements then p exclusive or q is such a compound statement that its truth value is decided by either p or q but not both it is denoted by p potu v symbol potu mele oru bar symbol ponnu then q the truth value of p exclusive q is true whenever either p or q is true so edavadhu one vandu true a irundha mattum dhaan true nu varum otherwise it is false let us see the truth table for this
That is, inge true, true abdina false. Inge false, false nalo false ka. Edhaadu oru value mattum true varunda, that answer is true. So, this is the truth value for exclusive OR. Thank you, students.